ஜெம் துளிகள். சட்டமன்ற இருக்கையில் யாரை எங்கு உட்கார வைக்க வேண்டும் என்பது சட்டப்பேரவைத் தலைவரின் முழு உரிமை என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தென்காசி ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு உரையாற்றினார். தனது ஆசிரியர் பருவத்தையும் நினைவு கூர்ந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், சட்டமன்ற இருக்கையில் யாரை எங்கு உட்கார வேண்டும் என்பது சட்டப்பேரவைத் தலைவரின் முழு உரிமை என்றும் அது குறித்து அந்த நேரத்தில் சட்டசபையில் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல் தகுதி வாய்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் ₹1000 வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் புதிய வகுப்பறை மற்றும் ஸ்மார்ட் வகுப்பு கட்டிடங்களை சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் கொத்துக்கல்வலசை ஊராட்சிக்குட்பட்ட ஐயராபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் வகுப்பறைகள் பழுதடை நிலையில் காணப்பட்டது. இதனை இடித்து புதிய கட்டிடம் கட்டுவதற்காக தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடாரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 18.70 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக பள்ளி வளாகம் அருகே அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர், திமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சிவபத்மநாபன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி முதல் வகுப்பறை கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இரண்டாவது ஸ்மார்ட் வகுப்பறை கட்டிடத்தை திமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சிவபத்மநாபன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி, ஆசிரியர்கள், திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழை தேடிக் கொண்டு செல்வது பெருமைப்படக்கூடிய ஒன்று அல்ல, இது நமக்கு தலைகுனிவு என்று தமிழை தேடி பிரச்சாரத்தில் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பாமக சார்பில் துவங்கப்பட்டுள்ள தமிழை தேடி என்ற விழிப்புணர்வை பரப்புரை கும்பகோணத்தில் நடைபெற்றது. பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையின் சார்பில் அதன் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தமிழை தேடி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பரப்புரை பிரச்சாரத்தை மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக்க வேண்டும், பள்ளிகளில் தமிழ்தான் கட்டாய பயிற்சி மொழி உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையிலிருந்து மதுரைக்கு இந்த பயணத்தை தொடங்கினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தொடங்கிய இந்த பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக கும்பகோணத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி தலைமையில் மருத்துவர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதிராசு, ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் மற்றும் கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கத் தலைவர் ராஜசேகர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தென்காசி நகரமன்ற கூட்டத்தில் வருவாய் ஆய்வாளர் லஞ்சம் வாங்குவதை சுட்டிக்காட்டும் விதமாக கவுன்சிலர் பணமழையில் குளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நகரமன்ற சாதாரண கூட்டம் மன்ற தலைவர் சாதிர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து கவுன்சிலர்களும் பங்கேற்ற நிலையில் மன்ற பொருட்கள் வாசிக்கப்பட்டது. இதற்கிடையே வருவாய் ஆய்வாளர் அதிக அளவு லஞ்சம் வாங்குவதை சுட்டிக்காட்டும் விதமாக 10வது வார்டு கவுன்சிலர் போலி ரூபாய் நோட்டுகளை அதிகாரிகளுக்கு முன்பு குளிப்பது போல் தலையில் கொட்டிக்கொண்டார். தொடர்ந்து வருவாய் அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினார். அதிகாரிகள் முன்னிலையில் லஞ்ச பணத்தை சுட்டிக்காட்டும் விதமாக கவுன்சிலர் பணமழையில் குளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கந்தர்வ கோட்டையில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் இந்திய காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்திய காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் செல்லதுரை வழிகாட்டலின்படி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டை அடுத்த தெற்கு வாண்டான் விடுதி அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர்களின் நலன் கருதி பள்ளி வளாகத்தில் உள்ள நுழைவாயில் கேட் அமைத்து பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் விளையாட்டு பயிற்சிக்கான சீருடைகள் வழங்கப்பட்டு குழந்தைகளின் கல்வி தரத்தை உயர்த்தும் வகையில் நோட் மற்றும் எழுதுபொருட்கள் வழங்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக வட்டார வளர்ச்சி கல்வி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் சுமதி, மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் வடிவேல், சிவகங்கை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜேஷ் கண்ணன் உள்ளிட்ட அறக்கட்டளை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு நன்றி தெரிவிக்கப்பட்டது. பழனி கல்லூரியில் தமிழக பொருளியல் வல்லுநர்கள் மாநாட்டில் TNPSC உறுப்பினர் ஜோதி சிவஞானம் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார். பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரியில் பொருளியல் வல்லுநர்கள் மாநாடு நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் பொருளியல் துறை பேராசிரியர்கள், கல்லூரி பொருளியல் துறை தலைவர்கள், பொருளியல் துறை மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக டிஎன்பிஎஸ்சி உறுப்பினரும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை தலைவருமான ஜோதி சிவநாதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசியவர், இந்திய அளவில் நடைபெறக்கூடிய போட்டித் தேர்வுகளில் அதிக அளவில் இளைஞர்கள் பங்கேற்பதாக தெரிவித்தார். மேலும் அரசு வேலைக்கான போட்டி கடுமையாக உள்ளதால் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. சித்தூர் நம்பி ஆற்றின் கரையில் உள்ள ஸ்ரீ தென்கரை மகாராஜேஸ்வரர் திருக்கோவில் பங்குனி உத்தரத்திற்கான கால்நெட்டு வைபவம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கண்ணநல்லூர் பகுதியில் ஸ்ரீ ஐயப்பனின் சகோதரராக கருதப்படும் சித்தூர் ஸ்ரீ தென்கரை மகாராஜேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்தரத்திற்கான கால்நட்டு வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. கோவில் அர்ச்சகர் சோரிமுத்து பட்டர் தென்கரை மகாராஜா மற்றும் தலவாய் மாடசாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பங்குனி உத்தரத்திற்கான கால் நடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேவக்கோட்டை அருகே உள்ள சருகணி இதய மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற 24வது பட்டமளிப்பு விழாவில் 1141 மாணவிகளுக்கு பட்டம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் நிர்வாகத்தின் கீழ் பல்வேறு கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அந்த வகையில் தேவக்கோட்டை அருகே சருகணி இதயா மகளிர் கல்லூரியில் 24வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் ஜோதிமேரி தலைமையில் சிறப்பு விருந்தினராக திருச்சி ஹோலி கிராஸ் கல்லூரியின் முதல்வர் கிறிஸ்டினா ஃப்ரிஜெட் கலந்து கொண்டு 3 ஆண்டுகள் தேர்ச்சி பெற்ற 1141 மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் பல்கலைக்கழகம் அளவில் இடம் பிடித்த 55 பேருக்கும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் பட்டதாரிகளின் பெயர்களை அறிமுகப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஹோலி கிராஸ் கல்லூரி முனைவர் மேரி சுதந்திரமலர் மற்றும் இதயா கல்லூரியின் லிதியானா மேரி ஜெயந்தி, பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவிகளின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். திமுக அரசு மக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தூத்துக்குடி அமமுக மாவட்ட கழக செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் பெட்டை தலைமையில் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய பெட்டர், திமுக மக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தமிழகத்தில் மதுவினால் அதிக விதவிகள் உருவாகிறாள் என்றும், தனது அண்ணன் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என பச்சை பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்ததாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் 300 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இதய தெய்வம் அம்மா பேரவை செயலாளர் முத்துமாலை, மகளிர் அணி துணை செயலாளர் சண்முககுமாரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தேவக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரியில் 17வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரியில் 17வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்லூரி தலைவர் லட்சுமணன் செட்டியார் தலைமையில் செயலாளர் சாந்தி முன்னிலையில் கல்லூரி முதல்வர் ராதாகிருஷ்ணன் வரவேற்பை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள், அலுவலர்கள், மாணவ மாணவியரின் குடும்ப உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கடந்த மாதம் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர் என் ரவி 3 ஆண்டுகள் தேர்ச்சி பெற்ற 1082 மாணவ மாணவியருக்கு பட்டம் வழங்கியதோடு பல்கலைக்கழகம் அளவில் முதலிடம் பிடித்த 3 நபர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேதாரண்யம் அருகே 500,000 மதிப்புள்ள வைகோல் போர், ஜெனரேட்டர், மினிவேன் உட்பட பொருட்கள் தீக்கு இரையான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வாய்மீடு பகுதியில் செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான வைகோல் போர் உள்ளது. இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாதபோது வைகோல் போர் டிராக்டர், ஜெனரேட்டர், மினி லாரி உட்பட 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வாய்மேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தீ விபத்தால் வாய்மேடு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் இயங்கும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 20வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நகைச்சுவை நடிகர் மோகனசுந்தரன் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது திறமையை வெளிக்காட்டும் வகையில் நாடகம், நடனம், தமிழர் பண்பாட்டை காக்கும் வகையில் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைவர்கள், தலைமை ஆசிரியர்கள்,
மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். கொடரோட்டை அடுத்த மேட்டூர் பகுதி சிறுமலையில் பயங்கர காட்டு தீ எரிந்து வருவதால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் எரிந்து சாம்பல் ஆகியிருக்கலாம் என வன ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அடுத்த மேட்டூர், கமலாபுரம், ராமராஜபுரம் உள்ளிட்ட சிறுமலை வனப்பகுதியில் காட்டு தீ பற்றி மலமளவென பரவி எரிந்து வருகிறது. மலைப்பகுதியில் ஆங்காங்கே பரவலாக பல இடங்களில் எரிவதால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதி எரிந்து சாம்பல் ஆகியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் உள்ள காட்டு மாடு, நரி, காட்டு பன்றி, பாம்பு உள்ளிட்ட வனவிலங்குகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும், அரிய வகை மரங்கள், தாவரங்கள் எரிந்து சாம்பலாக இருக்கலாம் என்றும் வன ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்தனர். வனத்துறையினர் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்பட்டு தீயை உடனடியாக அணைக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டுமென வன ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். நெல்லையில் ஜெயந்திரா கல்வி குழுமங்களின் சார்பில் கல்வியியல் கண்காட்சி நடைபெறுகிறது. நெல்லை மகராஜ நகர ஜெயந்திரா கல்வி குழுமங்களின் சார்பில் கல்வியியல் கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியினை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருப்பதி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் பல்வேறு அரங்குகளில் டெல்லி இரும்புத்தூண், சூரிய கடிகாரம், குடுவை ராக்கெட்டுகள், பறவை இயல் கண்காட்சிகள் உள்ளிட்ட பல அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. மேலும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பழமையான தாய்கட்டை உள்ளிட்ட விளையாட்டுகளும் இடம்பெற்றிருந்தது. இந்த கண்காட்சியினை தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். காட்டுமன்னார் கோவிலில் தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆசிரியர் நலச்சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆசிரியர் காப்பாளர் நலச்சங்கம் சார்பில் முப்பெரும் விழா மற்றும் மாநில செயற்குழு கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு மாநில செயல் தலைவர் பாக்கிரா தலைமை தாங்கினார். விழாவில் புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நலத்துறை ஆசிரியர் பிள்ளைகள் அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவிகள் வர்ஷினி, ஹரிணி, ஜூடித் நிகலா மற்றும் நலத்துறை சார்ந்த ஆசிரியர் மகள், துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்கும் விஷ்ணுபிரியா ஆகியோருக்கு பாராட்டு விழா மற்றும் நினைவு பரிசு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆசிரியர்கள் நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 16 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த விழாவில் அனைத்து நிலை, மாநில, மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே கூத்தாங்குடி ஸ்ரீ லண்டன் முனீஸ்வரர் கோவில் மகாசிவராத்திரி விழாவையொட்டி முதலாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை அருகே கூத்தாங்குடி ஸ்ரீ லண்டன் முனீஸ்வரர் கோவில் மகாசிவராத்திரியொட்டி முதலாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. போட்டியில் மதுரை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள் போட்டியில் கலந்து கொண்டன. இதில் பெரிய மாடு, சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 100 மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டது. போட்டியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி சாலையின் இருபுறமும் நின்று 6 ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். இத்துடன் ஜிம் துளிகள் நிறைவடைகின்றன. துளிகளை காண தொடர்ந்து நேர்ந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.